அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஏழை மக்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியை வந்து இலவசமாக வளர்க்குறாங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பதற்காகவும் வளர்க்குறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு மானியமும் தராங்க. இந்த ரெண்டு தகவல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கணும், யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும், இது எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். மேலும் இது மாதிரியான தகவல் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணுங்கிற பட்சத்தில் இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த தமிழ்நாடு அரசோட புதிய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலவச கோழி வளர்க்கும் திட்டம். இது எதுக்காகனு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்களே சுயமாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டுக்கோழி வந்து தர்றாங்க. ஸோ நாட்டுக்கோழி வளர்த்து அது மூலமாக வந்து அவங்க வந்து கெயின் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு ஆண்கள் யாருமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கணும், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும், பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும், ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். ஸோ இதில் வந்து யாருக்கு வந்து முக்கியத்துவம் தர்றாங்க முன்னுரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் தராங்க. அதுபோக மிச்சருக்கு 70% தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மற்ற அனைத்து விதமான மக்களுக்கும் வந்து தர்றாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டோம், நம்ம இந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயனாளிக்கும் 20-25 நாட்டுக்கோழிகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த நாட்டுக்கோழிக்கு தேவையான மருந்து ப்ளஸ் வந்து அது மானிட்டரிங் இந்த விஷயங்கள் எல்லாமே அந்தந்த ஊரில் இருக்க கால்நடை மருத்துவர் மூலமாகவே வந்து கொடுப்பாங்க. கால்நடை மருத்துவரே வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி வந்து இந்த திட்டத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுமோ அதெல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கால்நடை மருத்துவமனையில் வந்து இருக்கும். ஸோ அந்த கால்நடை மருத்துவமனையிலேருந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒட்டி அதில் இருக்க தகவல்கள் எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் பேர் எழுதணும், அதாவது பெண்கள் வந்து உங்கள் பேர் எழுதணும், ஹஸ்பண்ட் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்பா பேர் எழுதணும், ஆதார் நம்பர் எழுதணும், ஃபேமிலி நம்பர் அதாவது ரேஷன் கார்டு நம்பர், அதுமாதிரி ஃபேமிலி அட்ரஸ், இந்த ஊர் எந்த ஊரை சேர்ந்தீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பேரூராட்சி அல்லது ஊராட்சியோட பேர், வருமான சான்றிதழ் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும், ஜாதி சான்றிதழ் அட்டாச் பண்ணணும், மொபைல் நம்பர் எல்லாமே எழுதி கரெக்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணி இந்த ஃபில் பண்ண டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே நம்ம ஊரில் இருக்க கால்நடை மருத்துவமனையில் இருக்க மருத்துவர்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வேறு திட்டத்து மூலமாக பயனடைஞ்சிருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும், அதுக்கான ஆன்சரும் வந்து இதில் வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புக்கான அரசோட திட்டம். அதே சமயத்தில் அவங்க வந்து நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மானியம் தர்றாங்க. எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து 25% தொகையை வந்து அரசு வந்து மானியமாக தர்றாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க கால்நடை உதவி மருத்துவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% மானியம் வந்து யார் தர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நபார்டு பேங்க்லேருந்து நம்மளுக்கு தர்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% தொகையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரசும் ப்ளஸ் வந்து நபார்டு வங்கியும் கொடுத்துட்றாங்க. மிச்சம் இருக்க 50% மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சொந்த செலவுலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வங்கியிலையோ நம்ம வந்து கடன் வாங்கி நம்ம இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து நம்ம பண்ண அமைச்சிக்கலாம். ஸோ இதில் முதல் தவணையாக வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 25% தர்றாங்க.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனாளிக்கு எவ்வளோ வரைக்கும் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 45,750 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மானியமாக தர்றாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள், தனிநபர் அப்ளை பண்ணலாம், அதுமாதிரி தொழில் முனைவோர் அப்ளை பண்ணலாம், சுய உதவி குழுக்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த நாட்டுக்கோழி பண்ண அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறவங்க யார் இப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேர்லேயோ இல்லை அவங்க குடும்பத்து உறுப்பினர் பேர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலம் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த மானியங்கள் வந்து தராங்க. ஸோ இது மூலமாக வந்து ஏற்கனவே கொட்டகை அமைச்சிருந்தால் அதை வந்து புதிய கொட்டகையை மாற்றிக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து கொட்டகையை வந்து ரிவாக்கல் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க வீடு பக்கத்தில் இருக்க கால்நடை உதவி மருத்துவர்கிட்ட கேட்டு இந்த தகவல்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.